அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நம்ம கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கேடிவி. இன்னைக்கு நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம், ஆப்கானிஸ்தான்ல உணவுப் பொருட்கள்லாம் கிடுகிடுன்னு விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான்ல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு ஆப்கானிஸ்தான்ல அப்படிங்கறத பத்தி நம்ம நியூஸ்ல பாத்திருப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 31 ஆகஸ்ட் 2021 அன்னைக்குள்ள அமெரிக்கால இருக்கிற அமெரிக்காவுடைய மொத்த படைகளும் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அதற்கு ஏத்த மாதிரியே ஆப்கானிஸ்தான்ல இருந்த அமெரிக்க படைகள் கடைசி நபர் முதற்கொண்டு எல்லாரும் வெளியேற்றப்பட்டு விட்டனர், எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவங்க போறப்போ கிட்டத்தட்ட 600,000 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் நம்ம பார்த்திருப்போம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமெரிக்கா இதுவரைக்கும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நாடுதான் ஆப்கானிஸ்தான். திடுதிப்புன்னு அமெரிக்கர்கள் வெளியே போறாங்க, தாலிபான்ஸ் உள்ள வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றாங்க. திடுதிப்புன்னு ஏன் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படுது, உணவு விலைகள் உயருது, பொருளாதார நெருக்கடி ஏற்படுது, என்ன காரணம், ஏன் இப்படி ஏற்படுது அப்படிங்கறத பத்தியும் இதற்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம், விலாவரியா பார்க்க போறோம். முதல் விஷயம், ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவுக்கு ஆப்கானிஸ்தானுடைய ஒட்டு மொத்த பொருளாதாரத்தையும் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்த ஒரு பேங்க் அப்படின்னு கேட்டா தி ஆப்கானிஸ்தான் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஆப்கானிஸ்தான் பேங்க், இப்ப நம்ம ஊர்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அந்த ஊர்ல அந்த டி ஆப்கானிஸ்தான் பேங்க் அப்படிங்கிறது. அந்த பேங்க்ல கிட்டத்தட்ட 9 பில்லியன் டாலர்ஸ் மதிப்பிலான சொத்துக்களை கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்த பேங்க் தான் டி ஆப்கானிஸ்தான் பேங்க். இந்த 9 பில்லியன் டாலர்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸா இருக்கலாம், முதலீடுகளா இருக்கலாம், ஷேர்ஸா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், டெபஞ்சர்ஸா இருக்கலாம், லிக்விட் கேஷா இருக்கலாம், எல்லாமாவும் இருக்கலாம். சோ இந்த மாதிரியான வகைகள்ல காப்பாத்தப்பட்டு மெயின்டைன் பண்ணப்பட்டு இருந்தது தான் டி ஆப்கானிஸ்தான் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் ஆப்கானிஸ்தான்ல. இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிட உடனே டி ஆப்கானிஸ்தான் பேங்குடைய கவர்னர் திரு அஜ்மல் அகமதி வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அவர் ஓடி போயிட்டு அங்க எங்கேயோ அவர் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அங்கிருந்து ஒரு ட்வீட் போடுறாரு, இதுக்கப்புறம் தான் தாலிபான்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்க ஆப்கானிஸ்தான் ரூல் பண்றதுக்கு. ஏன்னா அன்றைய காலகட்டம், அன்றைய நிலவரப்படி அவர் ட்வீட் போட்டு அன்னைக்கு சொல்றாரு, இதுவரைக்கும் தி ஆப்கானிஸ்தான் பேங்க்ல மொத்த இருப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 பில்லியன் டாலர்ஸ், 9 பில்லியன் டாலர்ஸ் இருக்குன்றாங்க. இந்த 9 பில்லியன் டாலர்ஸ்ல 7 பில்லியன் டாலர்ஸ் எங்க இருக்குன்னா அமெரிக்காவுடைய சென்ட்ரல் பெடரல் பேங்க்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இது எப்படின்னா, உங்களுக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி அமெரிக்கால இருக்கிற ஒரு சென்ட்ரல் பேங்க் தான் சென்ட்ரல் பெடரல் பேங்க் அப்படிங்கிறது. அந்த சென்ட்ரல் பெடரல் பேங்க்ல வந்து அமெரிக்கர்கள் போட்டிருக்க முதலீடாகவோ ஷேர்ஸாவோ ப்ராப்பர்ட்டியாவோ கோல்டாவோ உங்களுக்கு அந்த லிக்விட் கேஷாவோ 7 பில்லியன் டாலர்ஸ் வந்து அங்க இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்தது இன்னும் 2 பில்லியன் டாலர்ஸ் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருக்கிற பேங்க்லயும் ஸ்விஸ் பேங்க்லயும் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்லி 0.2% மட்டும்தான், அந்த 9 பில்லியன் டாலர்ஸ்ல 0.2% மட்டும்தான் தி ஆப்கானிஸ்தான் பேங்க்ல ஒரு லிக்விட் கேஷா கஜானால இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறாருன்னா, ஆப்கானிஸ்தான வந்து தாலிபான் ரூல் பண்ண ஆரம்பிச்ச உடனே தாலிபன்ஸ் அப்படிங்கிறவங்க உலக சட்ட வரையறைப்படி சட்டத்திட்டத்தின்படி உலக லெவல்ல அவர்கள் வந்து ஒரு பயங்கரவாத இயக்கமா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம லோக்கலா சொல்றோம் அப்படின்னா அவங்க தீவிரவாதிகள். ஒரு நாட்டை ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து கைப்பற்றுச்சு அப்படின்னா அந்த நாட்டை அந்த தீவிரவாத அமைப்பு என்னவனா செஞ்சிட முடியும் அப்படிங்கறதுக்காக உலக லெவல்ல ஒரு சட்டத்திட்டம் அமைச்சிருக்கிறாங்க. இமீடியட்டா அந்த நாட்டுடைய முக்கியமான பேங்குடைய ஃபுல் ப்ராப்பர்ட்டிய ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது. சோ எப்படி ஃப்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுடைய பேங்குடைய கவர்னர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அந்த நாட்டுடைய பேங்க மொத்தமா ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு உலக லெவல்ல. இப்போ தாலிபான்ஸ பொறுத்த அளவுக்கு உலக லெவல்ல அவங்க ஒரு பயங்கரவாத அமைப்பா தான் சொல்லப்பட்டு இருக்காங்க. இவர் இதுக்கு ஏத்த மாதிரியே டி ஆப்கானிஸ்தான் பேங்க்ல கவர்னர் வந்து தாலிபான்ஸ் ஆக்கிரமிப்பு பண்ண உடனே அவர் தப்பிச்சு வேற ஊருக்கு போயிட்டாரு. அவர் ட்வீட் போடுறாரு. இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, அடுத்த லெவல் இங்க இருக்கிற ஒட்டு மொத்த அரசுடைய பணம் அனைத்தும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுவிடும். தி ஆப்கானிஸ்தான் பேங்க்ல இருந்து 1 ரூபா கூட தாலிபான் சால எடுத்து ஆப்கானிஸ்தான் செலவு பண்ண முடியாது. முதல் பாயிண்ட், அவங்களுடைய ஒட்டுமொத்த பேமெண்ட்டும் பிளாக். ரெண்டாவது,
இப்போ நம்ம அடுத்த ஒரு கேள்வி நமக்கு எடும். தாலிபான்ஸ் அப்படிங்கிற அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா, தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கும் ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய நாட்டையும் கம்பேர் பண்றப்போ இந்த அமைப்பு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கிற பணம் வந்து இவங்களோட அமைப்பை கட்டுப்படுத்தி கட்டுமானப்படுத்ததான் வந்து அவங்களுக்கு செயல்பட்டு இருக்க அளவுக்கு இருக்குமே தவிர, ஒரு நாட்டையே செயல்படுத்துற அளவுக்கு அந்த ஒரு பணம் பணம் வந்து பயன்பட முடியுமா அப்படின்னு கேட்டா கஷ்டம்தான், அதுக்கான பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது, மூணாவது பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை பொறுத்த அளவுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப அதிகமா பார்க்கப்பட்டுச்சு. ஒன்னு, பாதுகாப்பு இன்மை. அமெரிக்கா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்போ ஆப்கானிஸ்தான் நாட்டுல வந்து அதிகப்படியான முதலீட்டாளர்கள் உள்ள வராம இருந்திருக்கிறாங்க, ஒன்னு. ரெண்டாவது, வெளிநாட்டிலிருந்து வந்த முதலீட்டாளர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துல 5-5 வெளிநாட்டு கம்பெனிஸ் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான்ல நிறுவுறதுக்காக வெளிநாட்டு கம்பெனிஸ் இங்க வந்து ஒப்பந்தம் போடப்பட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை பொறுத்த அளவுக்கு அங்க பாதுகாப்பின்மை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா தாலிபான்ஸ்க்கும் அமெரிக்கான்ஸ்க்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுனால வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட் பண்ண வர கம்பெனிஸ் வந்து எதை நம்பி பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம், ஆப்கானிஸ்தான்ல ஊழல் ரொம்ப ரொம்ப அதிகம். ஊழல் அதிகமா இருக்கிறதுனால எந்த வெளிநாடு கம்பெனிஸும் உள்ள இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசி காலகட்டங்களில் தாலிபான்ஸ் வந்து அவங்க உள்ள நுழைஞ்சிக்கிட்டே இருந்த சமயத்துல வெளிநாடுகள்ல இருந்து முக்கியமா அமெரிக்கால இருந்து இங்க இன்வெஸ்ட் பண்ண அனைத்து மக்களும் அவங்களுடைய பணத்தை வெளியெடுத்துன்னு போயிட்டாங்க. இதனால டாலருடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆப்கானிஸ்தான் நாணயத்துடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆப்கானிஸ்தான்ல. இதுதான் இங்க இருக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடிக்கான ஒரு மிகப்பெரிய ஆரம்பம். சரி, இப்ப இது மாதிரி ஆயிடுச்சு. ஆப்கானிஸ்தானுக்கு வந்து தாலிபான் சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா? எந்த கண்ட்ரி சப்போர்ட் பண்ணாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கண்ட்ரி சப்போர்ட் பண்றாங்க. இது வரைக்கும் சைனா சப்போர்ட் பண்றான், பாகிஸ்தான் சப்போர்ட் பண்றான். ஆனால் சைனாவை பொறுத்த அளவுக்கு தாலிபன்ஸ் ஆப்கானிஸ்தானை ரூல் பண்றதா சப்போர்ட் பண்றானே தவிர, அவ வந்து முதலீடு பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ணணும் கேட்டா பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆப்கானிஸ்தான்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறது தெரியாம அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். சோ அது ரூல்ட் அவுட். பாகிஸ்தானை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி தெரியும், பாகிஸ்தானே இன்னும் ஒரு கண்ட்ரியை நம்பிதான் அது வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஒரு காலகட்டங்கள் நமக்கு தெரியும், பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. இங்கிருந்து நம்ம தாவூத் இப்ராஹிம் மும்பையில இருக்க மிகப்பெரிய டான் வந்து தப்பிச்சு பாகிஸ்தான் தஞ்சமடைய போறாரு. அப்போ நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன், நீங்க எங்க நாட்டுடைய கட்டமைப்புக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கு, அதை நீங்க பாத்துக்க முடியுமான்னு கேட்டப்போ, தாவூத் இப்ராஹிம் கொடுத்த பணத்தாலதான் பாகிஸ்தான் கவர்மெண்டே கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாயிருந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. சோ பாகிஸ்தானும் அடுத்த கண்ட்ரி கொடுக்கிற பணத்தை வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால, அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் ரூல்ட் அவுட். அப்ப என்ன சார் நீங்க சொல்றீங்க, ஒரு பக்கம் பணமும் இல்லைன்றீங்க, இன்னொரு பக்கம் மக்களும் அவங்க ஆப்கானிஸ்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க தாலிபான்ஸ்க்கு பயந்து, அரசு ஊழியர்களும் ஒரு பக்கம் வந்து தாலிபான்ஸ்க்கு பயந்து வேலைக்கு வராம போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆப்கானிஸ்தான்ல எந்த வளமும் இல்லாம இருந்துச்சா, அது ஒரு ட்ரை கண்ட்ரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஆப்கானிஸ்தானை பொறுத்த அளவுக்கு மிகப்பெரிய தாது வளங்களும் கனிம வளங்களும் நிறைந்த ஒரு கண்ட்ரியா தான் ஆப்கானிஸ்தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த 20 வருஷம் அமெரிக்கா ரூல் பண்ணப்போ இந்த எதையுமே அவங்களால யூஸ் பண்ண முடியல முழுமையா. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு பட்ஜெட்டிங் போடுறோம். இப்ப இந்தியா மாதிரி கண்ட்ரி வளர்ந்துகிட்டு இருக்க கண்ட்ரி ஒரு பட்ஜெட்டிங் போடுறாங்கன்னா, அந்த பட்ஜெட்ல 5% மட்டும்தான் நாட்டுடைய பாதுகாப்புக்காக அவங்க எடுத்து ஒதுக்குவாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானை பொறுத்த அளவுக்கு 29% ஒதுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இது வரைக்கும். ஏன்னா தாலிபான்ஸுடைய தாக்குதல் அதிகமா இருந்ததுனால இவங்களை ஆப்கானிஸ்தான்காரங்களை தாலிபான்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படிங்கறதுனால அமெரிக்க கவர்மெண்ட் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல 29% அமௌண்ட்டை வந்து வருஷம் பெரிய பட்ஜெட்டை ஒதுக்கியிருக்காங்க பாதுகாப்புக்காக. சோ அதனால அங்க இருக்க கனிம வளங்கள் எதுவுமே சரியான முறையில பயன்படுத்தி ஆப்கானிஸ்தானை டெவலப் பண்றதுக்கு எதுவுமே அவங்க செய்ய முடியலை. ஓகே, என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் பண்ற விவசாயம் மட்டும்தான். விவசாயத்தை மட்டும்தான் வச்சு அவங்க கஞ்சி குடிச்சு வாழ்ந்துகிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லணுமே தவிர, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாம தான் இருந்திருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் மக்கள் அமெரிக்கன் ஆட்சியில இருந்தப்போ. சரி, இப்ப இந்த நிலைமையில இருக்குது ஆப்கானிஸ்தான். இப்ப என்ன பண்ண போறாங்க? ஒரு பக்கம் தாலிபான்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் விட மாட்டாங்க, அமெரிக்கர்கள் வெளியே போயிட்டாங்க, ரஷ்யா உள்ள வர மாட்டாங்க, வேற வழியே இல்ல, தாலிபான்ஸ் தான் ஆப்கானிஸ்தான ஆட்சி பண்ண வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு.
இப்போ எப்படி ஆப்கானிஸ்தானை தூக்கி நிப்பாட்ட போறாங்க தாலிபன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தோணுன சில ஐடியாஸ் வந்து நான் உங்க முன்னாடி பகிர்ந்துக்க விரும்புறேன். இது வந்து எந்த அளவுக்கு தாலிபன்ஸ் வந்து முன்னெடுத்து செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் எனக்கு தோணுன சில ஐடியாஸ் வந்து நான் முன்னெடுத்து வைக்க விரும்புறேன். முதல் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வரைக்கும் தாலிபன் அப்படிங்கறது வந்து ஒரு 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 டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு தான் வந்து உலக லெவல்ல டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த விஷயம் முதல்ல மாற்றப்படணும் அப்படின்னால் தாலிபன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் மூலியமா ஒரு லெட்டர் பேட்ல டைப் அடிச்சு ஒரு லெட்டர் வந்து நம்ம வந்து ஐநா சபைக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புனாங்க அப்படின்னால், அதாவது நாங்க வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு கிடையாது, நாங்க ஒரு போராட்ட இயக்கமா தான் நடத்திக்கிட்டு இருக்கோம், இப்ப நாடு என் கைக்கு வந்துருச்சு, இனிமே நாங்க தீவிரவாதத்தை முன்னெடுத்து எதுவுமே செயல்பட மாட்டோம், அதனால எங்களை உலக நாடுகள் மத்தியில ஒரு தீவிரவாத அமைப்பா நீங்க சித்தரிச்சு டிக்ளேர் பண்ணப்பட்டதை நீங்க மாத்தி அமைச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் மாதிரி கொடுக்கறது ரொம்ப உகந்ததா இருக்கும். ஏனால் உலக நாடுகள் பார்வையில தாலிபன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்கானிஸ்தான் ரூல் பண்றதுக்காக ஏற்பட்ட ஒரு பாதுகாப்பு இயக்கம் மட்டும்தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தை கொண்டு வரலாம் ஐநா சபைக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புறதுனால. முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது பாயிண்ட், அடுத்தது பணத்துக்கு வருவோம். பணம் மிகுந்த பற்றாக்குறையா இருக்கு, பேங்க் மூடப்பட்டிருக்கு. அந்த 9 மில்லியன் டாலர்ஸும் ஆப்கானிஸ்தானுக்குள்ள பேங்க் வருமா வராதா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்ச விஷயம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கர்கள் விட்டு சென்ற அந்த 600,000 கோடி மதிப்பிலான ஆயுதங்களை ஏலம் விடலாம். இதை ஏலம் விடுறதுனால என்ன நடக்கும்னா, 5 பெனிஃபிட் இருக்கும் தாலிபன்ஸ்க்கு. முதல் பெனிஃபிட், தாலிபன் அப்படிங்கிறவங்க ஒரு போராட்ட இயக்கம் மட்டும்தான், ஆனால் நாங்க வந்து வன்முறையை மட்டுமே கையாள இயக்கம் கிடையாது, அதனாலதான் எங்க கிட்ட இருக்கிற ஆயுதத்துல நாங்க வந்து ஏலம் விடுறோம் அப்படிங்கிற பிரச்சாரத்தோட ஏலம் விடுறப்போ உலக நாடுகள் மத்தியில வந்து இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி ஏலம் எடுக்கிறது அவங்க முன் வரலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க எங்க மக்களுக்காக எந்த லெவலும் இறங்கி நாங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்போம் மக்கள் நலனுக்காக அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காக இந்த ஏலத்தை அவங்க செயல்படுத்தலாம். இது என்ன ஆகும்னா, எங்களுக்கு இந்த ஆயுதங்கள் முக்கியம் இல்ல, எங்க மக்கள் சாப்பிடணும், வாழணும், உயிர் வாழணும், இதுக்காக 20 வருஷம் நாங்க போராடிக்கிட்டு இருந்தோம், இப்ப ஆட்சி கைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மக்களுக்கான ஆட்சியை நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொண்டு வரதுக்கு இந்த ஏலம் பயங்கர உதவியா இருக்கும். ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட், ஆப்கானிஸ்தானுக்கு பணம் வரும். வெளிநாடுகள்ல இருந்து ஏலம் எடுக்க வரவங்க 600,000 கோடி மதிப்பு அப்படின்னா, அதுல வெறும் 500,000 கோடி வந்தா கூட கொஞ்சம் கவர்மெண்ட் எடுத்து ரன் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும். மூணாவது. நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஏலம் எடுக்க வரவங்க கிட்ட ஒரு பெரிய பிரசன்டேஷன் பிக்ஸ் பண்ணலாம். அந்த பிரசன்டேஷன்ல ஆப்கானிஸ்தானுக்குள்ள எவ்வளவு கனிம வளங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி பிசினஸ் செட் பண்ணலாம், இதற்காக ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து இருக்கவங்க எல்லாருக்கும் இப்ப பாதுகாப்பான ஒரு முறையை நாங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு பெரிய பிரசன்டேஷனை பிக்ஸ் பண்ணலாம். வெளிநாடுகள் வந்து ஏலம் எடுக்க வர கண்ட்ரீஸ்க்கு முன்னாடி பண்ணலாம். இது என்ன ஆகும்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இங்க உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு பெரிய பிளஸ் அமையும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இது வந்து எல்லாருக்கும் பெருசா தெரியாம இருக்குது, எப்படி வந்து ஆயில் அப்படின்னா துபாய் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி லித்தியம் அப்படின்னா அது ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு லித்தியமுடைய வளம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரே நாடு ஆப்கானிஸ்தான் தான். எதுக்கு சார் லித்தியம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பேட்டரிஸுக்கும் எல்லா இன்வெர்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ற விஷயம் லித்தியம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்ப வந்து நம்மளுடைய ஃபியூவல் இண்டஸ்ட்ரி, ஃபியூவல் கன்செப்ஷன்ஸ், ஐ மீன் ஃபியூவலுடைய விஷயமே பாத்தீங்கன்னா, ஆயில் இருந்து அப்படியே பேட்டரிக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஆயில் ஐ மீன் பெட்ரோல் கார் மாத்தி நம்ம வந்து பேட்டரி கார் ஆக்குறோம், பெட்ரோல் பைக்கை மாத்தி பேட்டரி பைக் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி உலகத்துல உள்ள ஐ மீன் நம்மளுடைய எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாத்தையும் வந்து பேட்டரி கூட்ஸா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேல சோலார்ல இருந்து நம்ம கரண்ட் அப்சார்ப் பண்ணி அதை பேட்டரியில ஸ்டோர் பண்ணி அது மூலியமா வீட்டுல வந்து எலக்ட்ரானிக் கூட்ஸ் நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, நம்ம மட்டும் கிடையாதுங்க, உலக நாடுகள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, அடுத்த ஒரு 5 வருஷத்துல லித்தியத்துக்கான ஒரு பெரிய டிமாண்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதை ஆப்கானிஸ்தான் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, லித்தியத்தை மட்டுமே வச்சு எப்படி துபாய் வந்து ஒரு ஆயில வச்சு அவன் ஒரு பெரிய டெவலப்டு கண்ட்ரியா வந்தானோ, அதே மாதிரி லித்தியத்தை மட்டும் வச்சு ஆப்கானிஸ்தான் பெரிய டெவலப்டு கண்ட்ரியா ஏற்படுத்தி டெவலப்டு கண்ட்ரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இது எல்லாம் ஒரு பாயிண்ட உடைச்சிரும், பாதுகாப்பு அப்படிங்கிற பாயிண்ட உடைச்சிரும், கனிம வளம் அப்படிங்கறது ஒரு ஒரு ரிசோர்சஸ் அதிகமா இருக்குன்ற பாயிண்டையும் உலக நாடுகள் மத்தியில உடைச்சி எடுத்து வந்துடும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம், ஊழல். ஊழல் பண்றவங்களை நீங்க தாராளமா கொலை பண்ணுங்க, அது இன்னும் ஊழல் பண்ண வைக்கிறதுக்கோ தூண்டுறதுக்கோ தூண்டாமலே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். சோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் அவங்க கையாண்டாங்க அப்படின்னா,
அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள நிச்சயமா தாலிபன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான ஒரு டெவலப்டு கண்ட்ரிக்கு ஈக்குவலா கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும், உலக நாடுகள் எல்லாமே திரும்பி பார்க்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. நீங்க என்ன கணிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கேடிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனமான நன்றியுடன் இந்த கேடிவியின் சார்பாக கார்த்திக் பிள்ளை, வணக்கம்.